நாகை மாவட்டம் மேட்டுக்குடியில் முருகனின் ஆதி படை வீடு என அழைக்கப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவின் போது உலகிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு 56 மணி நேரம் இடைவிடாது பாலாபிஷேகம் நடைபெறுவது தனி சிறப்பு. அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஏப்ரல் 14 கொடியேற்றத்துடன் துவங்கி தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவடி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இடைவிடாத பாலாபிஷேகம் துவங்கி நடைபெற்று வருகிறது. நாகை மட்டுமின்றி திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். அது மட்டுமின்றி 300 மேற்பட்ட ரத காவடியை இளைஞர்கள் நடனம் ஆடியபடி வலம் வந்தனர். குறிப்பாக அதிகாலை முதலே கோவிலுக்குள் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.